இந்து மதத்தின் இரு பெரும் இதிகாசங்களில் ராமாயணமும் ஒன்றாகும். இந்த ராமாயணத்தின் கதை என்பது ராமனும் சீதையும் வனவாசகம் சென்ற பொழுது ராமன் சூர்பனகையின் மூக்கை அறுத்து விடுகிறார். இதன் பிறகு சூர்பனகையின் அண்ணன் ராவணன் சீதையை கடத்திக் கொண்டு இலங்கை சென்று விடுகிறார். இதன் பிறகு ராமன் எப்படி சீதையை மீட்டெடுத்தார் என்பதுதான் ராமாயணத்தின் கதையாகும். இந்த ராமாயணம் மற்றும் ராமர் கதைகள் தமிழ்நாட்டிற்குள் வரும்பொழுது இங்குள்ள ஒரு கருப்பு கூட்டத்தினர் ராமர் தமிழனே இல்லை எனவும், ராமனுக்கும் தமிழனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை எனவும், மேலும் ராமர் ஒரு ஆரிய கடவுள் எனவும் கூறிக்கொண்டு பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். உண்மையில் ராமர் தமிழர் கிடையாது. அதே சமயத்தில் ராமர் ஒரு ஆரிய கடவுள் தான். ஆனால் அதே சமயத்தில் ராமருக்கும் தமிழனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என கூறுவது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பொய்யாகும். ஏனென்றால் சங்ககால கட்டத்திலிருந்தே நம் தமிழ் மக்களும் தமிழ் புலவர்களும் ராமாயண கதையை நன்கு அறிந்து வைத்திருந்தனர். இது மட்டுமல்லாமல் பல தமிழ் பாடல்களில் ராமாயணம் பற்றின கதைகளை பாடலாக பாடியும் உள்ளனர். சங்க இலக்கியத்தில் ராமர் பற்றியும் ராமாயணம் பற்றியும் இருக்கக்கூடிய குறிப்புகளை இந்த பதிவில் பார்க்கலாம். புறநானூறு 378 பாடலில் ஊன்பொதி பசுங்குடியார் எனும் ஒரு தமிழ் புலவர் ராமாயணத்தை பற்றி ஒரு பாடலையும் எழுதியுள்ளார். அந்த பாடலின் பொருளானது, சோழ மன்னன் இளஞ்செட் சென்னி வஞ்சிப்பூவினை சூடி பாலிநகரத்தின் மீது படையெடுத்து சென்று பாலிநகரத்தை கைப்பற்றிக் கொள்கின்றார். இதன் பிறகு சோழ மன்னரை புகழ்ந்து பல பாணர்கள் பாடல் பாடுகின்றனர். அப்படி தன்னை புகழ்ந்து பாடிய அனைத்து பாணர்களுக்கும் சோழ மன்னன் நிறைய அணிகலன்களை அள்ளி அள்ளி தருகின்றான். பொன்னாலான அணிகலன்களை வாங்கிய பாணர்கள் அதை எப்படி அணிவது என்று தெரியாமல் காதில் அணிவதை கையிலும் கையில் அணிவதை காதிலும் அணிந்து கொண்டனர். இதை பார்த்த ஊன்பொதி பசுங்குடியார் எனும் ஒரு புலவர் அந்த பாணர்களை நக்கல் செய்யும் விதமாக ஒரு பாடலையும் எழுதியுள்ளார். ராவணன் சீதையை கடத்திக் கொண்டு செல்லும் பொழுது சீதை தன் உடம்பில் இருந்த கலட்டி அதை வனத்தில் விட்டு செல்கின்றாள். அந்த அணிகலன்களை எடுத்த வானர குரங்குகள் அதை எப்படி அணிவது என்றே தெரியாமல் கையில் மாட்ட வேண்டியதை காலிலும் காலில் அணிய வேண்டியதை கழுத்திலும் அணிந்து கொண்டனர். இது போல இந்த பாணர்களும் அணிகலன்களை எப்படி அணிவது என்றே தெரியாமல் கையில் அணிய வேண்டியதை காதிலும் காதில் அணிய வேண்டியதை கையிலும் அணிந்துள்ளனர் என அவர்களை நக்கல் செய்தும் பாடலை பாடியுள்ளார். இந்த ஒரு பாடல் மூலமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் இருந்த தமிழ் மக்கள் ராமாயணம் பற்றின கதைகளை தெரிந்து வைத்திருந்தனர் என்பது நமக்கு தெளிவாக தெரிய வருகின்றது. அடுத்ததா அகநானூறு 70 பாடல்ல தலைவனும் தலைவியும் காதலிக்கிற மாதிரி ஒரு பாடல் இருக்கும். இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா, தலைவனும் தலைவியும் காதலித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஊரே அவங்கள பத்தி பேசிட்டு இருந்தாங்களாம். ஆனால் தலைவனும் தலைவியும் காதலித்து திருமணம் செய்த பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, ராமன் இலங்கைக்கு மீது படையெடுப்பதற்கு முன்னாடி பாண்டியனுக்குரிய தனுஷ்கோடியிலிருந்து ஒரு மரத்துக்கடியிலிருந்து யாகம் பண்ணிட்டு இருந்தாராம். அவர் யாகம் பண்ணும்பொழுது மரத்தில் இருந்த பறவைகள் அனைத்தையும் சத்தம் போட்டுட்டு இருந்துச்சான். ராமன் அமைதியா இருக்க சொன்ன உடனே அந்த பறவைகள் அனைத்துமே அமைதியாடுச்சான். அதுபோல தலைவனும் தலைவியும் காதலித்து திருமணம் செய்த பிறகு ஊர்வாய் மொத்தமே அடங்கி போயிருச்சான் அப்படின்னு இந்த பாடல பாடியிருப்பாங்க. இந்த பாடல் மூலமா நமக்கு மொத்தமா 2 விஷயங்கள் தெரிய வருது. ஒன்று, தமிழனுக்கும் ராமாயணத்துக்கும் இருந்த தொடர்பும் தெரிய வருது. அடுத்தது என்ன அப்படின்னா, ராமாயண போர் நடந்து கொண்டிருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தில் பாண்டியர்கள் ஆட்சி நடந்தது என்பது நமக்கு தெளிவா தெரிய வருது. அடுத்ததா இங்க அனைவரும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராமாயணம் ராமர் என்று சொல்லும் பொழுது அனைவரும் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு ஆரியர்களின் கட்டுக்கதை, ராமர் என்பவர் ஒரு ஆரிய கடவுள் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. இது முற்றிலும் பொய்யான ஒரு விஷயம். உண்மையிலே ராமாயணங்கிறது ஒரு ராமாயணம் மட்டுமில்ல, கிட்டத்தட்ட 1300 ராமாயணங்கள் இருக்குது. இந்த ராமாயணங்கள் ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு மதியா இருக்கும். இந்த ராமாயணங்களிலேயே மிகவும் பிரபலமான ராமாயணங்கள்னா அது 2 தான். ஒன்று வால்மீகி எழுதிய வால்மீகி ராமாயணம், மற்றொன்று கம்பர் எழுதிய கம்ப ராமாயணம். வால்மீகி எழுதிய ராமாயணத்துல இலங்கைங்கிறது இன்றைய இலங்கையை குறிக்காது, அது வட இந்தியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தீவை தான் குறிக்கும். அதே சமயத்துல கம்பர் எழுதிய ராமாயணத்துல தான் இன்றைய இலங்கையை குறிக்கும். இப்படி இந்த ராமாயணத்தை எந்தெந்த ஊர்க்காரங்க எழுதுறாங்களோ அவங்க அந்தந்த ஊருக்கேற்ற மாதிரி மாற்றி மாற்றி எழுதிக்கிட்டாங்க. இந்த ராமாயணத்துல ஆச்சரியப்பட வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ராமாயணம் அப்படின்னாலே ராமனும் ராவணனும் அடிச்சுக்கிட்டு தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் ஒரு ராமாயணத்துல ராமனும் ராவணனும் உட்காந்து பேசிக்கிட்டு டீ குடிச்சிட்டு இருந்த மாதிரிலாம் சில காட்சி அமைப்புகள் இருக்கும். இதுவுமே ராமாயணத்துல இருக்குது. இப்படி ஒரு ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு ஒரு விதத்துல ராமாயணம் மாறுபடும். அடுத்ததா வால்மீகி எழுதிய ராமாயணத்துல ராவணன் சீதையின் முடியை பிடித்து அவங்களை இழுத்துட்டு போன மாதிரி அவர் எழுதியிருப்பாரு. ஆனால் கம்பர் எழுதிய கம்ப ராமாயணத்துல ராவணன் சீதையை தொடாமலே இறங்கி கூட்டிட்டு போனதா அவர் எழுதியிருப்பாரு. இப்படி கம்ப ராமாயணத்திற்கும் வால்மீகி ராமாயணத்திற்கும் இடையில ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்குது. இது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே பல்வேறு ராமாயணங்கள் இருக்குது. ஆந்திராவில வந்து ஒரு ராமாயணம் இருக்கு. ஆந்திராவில் இருக்கக்கூடிய ராமாயணத்திற்கு ரங்கநாத ராமாயணம் என்று பெயர். இந்த ராமாயணத்தை கிபி 14 நூற்றாண்டு எழுதியிருக்காங்க. ராமர் இலங்கைக்கு போக பாலம் கட்டிட்டு இருக்கும் பொழுது அந்த பாலம் கட்டுவதற்கு அணில்கள் உதவி செய்ததாகவும், அப்படி அணில்கள் உதவி செய்ததனால ராமர் அணில்களின் முதுகுல தன்னுடைய 3 விரல்களை வைத்து தடவி கொடுத்ததுனாலதான் அந்த 3 கோடுகள் வந்தது அப்படின்னு இந்த ராமாயணத்தை சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவை கடந்து வெளிநாடுகளில் குறிப்பாக இந்தோனேஷியாவில் ஒரு ராமாயணம் இருக்கிறது, கம்போடியா நாட்டில் ஒரு ராமாயணம் இருக்கு. இப்படி ராமாயணத்துல பல்வேறு கதைகள் இருக்குது.
இந்த ராமாயணம் மூலமா நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா, இந்த பாரத நிலப்பரப்புல ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. அந்த நிகழ்வை பல இனக்குழுக்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதைகள் எழுதிக்கிட்டாங்க. அதுதான் ராமாயணமும் கூட. ஆரியர்கள் ராமாயணம் எழுதும் பொழுது அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கிட்டாங்க. தமிழர்கள் நம்ம எழுதும் பொழுது நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கிட்டோம். என்னதான் மாற்றி மாற்றி எழுதிக்கிட்டாலும் கதைகள் என்பது ஒன்றுதான். அடுத்ததா ராமர் என்று வரும்பொழுது, ராமர் ஒரு ஆரிய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த கடவுளே புறம் தள்ளிட்டு போறாங்க. அது ஒரு மிகப்பெரிய பொய்யான ஒரு கருத்தாகும். ராமர் என்பவர் ஆரியர்களால் எடுத்து கொண்டாடப்பட்ட ஒரு கடவுள் தானே ஒழிய, ராமர் என்பவர் ஒரு ஆரிய கடவுள் தான் கிடையாது. ஆரியர்கள் ஸ்டெஃபி புல்வெளியிலிருந்து இந்தியாவுக்குள்ள வந்தபொழுது அவங்க எந்த ஒரு மொழியையோ அல்ல எந்த ஒரு கடவுளையுமே கொண்டு வரல. அவங்க இங்க வந்து இங்கிருந்த மொழியையும் இங்கிருந்த கலாச்சாரத்தையும் மாற்றி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எழுதிக்கிட்டாங்க. அதே போலதான் இங்கிருந்த கடவுள்களை அவங்க எடுத்து அவங்களுக்கு ஏற்ற கடவுளா மாற்றிக்கிட்டு ஒரு ஒரு கடவுளுக்கும் புராண கதைகள் எழுதி அவங்க வழிபட ஆரம்பிச்சாங்க. உதாரணத்திற்கு, உங்களுடைய பொருளை ஒருத்தர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா அந்த பொருள் அவருடையது ஆகாது, அந்த பொருள் உங்களுடையதுதான். அவர் எத்தனை ஆண்டுகள் வைத்திருந்தாலும் அந்த பொருளுக்கு உரிமையாளர் நீங்க தான். அதே மாதிரி ஆரியர்கள் இங்க வந்து இங்கிருந்த கடவுள்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு ஒரு கடவுளுக்கும் ஒரு ஒரு புராணத்தை எழுதினாங்க. இதனால அந்த கடவுள்கள் அனைத்தும் ஆரிய கடவுளா மாறிடாது, அந்த கடவுள்கள் அனைத்தும் நம்மிடமிருந்து எடுக்கப்பட்டதுதான். மொத்தத்துல ராமர் மற்றும் ராமாயணம் என்று வரும்பொழுது அவற்றை அனைத்தையுமே தமிழர்கள் புறம் தள்ளணும் என்ற ஒரு அவசியம் தேவையில்லை. அதுல நிறைய கருத்துக்கள் இருக்கு, அதெல்லாம் உள்வாங்கிக்கலாம். இந்த ராமாயண கதைகள் மற்றும் மகாபாரத கதைகள் அனைத்துமே வாழ்க்கைக்கான நெறிமுறைகள் தான். இதனால அவற்றை வெறுத்து ஒதுக்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. அவை அனைத்தையுமே நம்ம வந்து படிக்கலாம். ஆனால் இந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் வச்சு நிறைய பேர் அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம கண்டிப்பா எதிர்த்து தான் ஆகணும். இனிமே யாராவது வந்து ராமனுக்கும் தமிழனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு உங்கள்ட்ட கேட்டாங்க அப்படின்னா, பல்லவர் கால சிற்பங்களை எடுத்துக்காட்டுங்க, பாண்டியர் கால செப்பேடுகளையும் கல்வெட்டுகளையும் எடுத்துக்காட்டுங்க, சங்க இலக்கியங்களை எடுத்துக்காட்டுங்க, சோழர் கால கல்வெட்டுகள் எடுத்துக்காட்டுங்க. அனைத்திலுமே ராமர் பற்றின ஏராளமான குறிப்புகள் இருக்குது. ராமரை தமிழர்கள் காலங்காலமா வழிபட்டுட்டு தான் வந்திருக்காங்க. அதே சமயத்துல ராமரை வைத்து யாராவது அரசியல் பேசிட்டு வந்தா அவங்களையும் விரட்டி அடிங்க, ராமர் வழிபாடு கூடாது அப்படின்னு சொன்னா அவங்களையும் விரட்டி அடிங்க. இங்கு கடவுள்களும் மதங்களும் மனிதர்களை நல்வழிப்படுத்தி அவங்கள நல்ல வழியில கொண்டு போறதுக்காண்டி உருவாக்கப்பட்டதுதான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதை வைத்து அரசியல் பண்ணிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. ராமாயணம் மற்றும் ராமர் பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல நல்ல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.